வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் கனமழை பெஞ்சதுனால அந்த பகுதியே சேரும் சகதிமா மாறி பார்க்கறதுக்கு சதுப்பு நிலம் போல காட்சியளிக்குது. மழை நீர் வீடுகளுக்குள்ள புகுந்ததால பொதுமக்களும் பெரும் மின்னலுக்கு ஆளாகி இருக்காங்க. இது பத்தின கூடுதல் விவரங்களோட இணைகிறாரு செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ் விவரங்களை வழங்கல. நிச்சயமா, தேனி மாவட்டம் தேவாரம் தீர்ராட்சி பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக குறிப்பாக 19வது வார்டு 17வது பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மழை நீரானது வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களின் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுடன் தெரிவிக்கிறேன். நைட்டு முழுவதும், அதாவது இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்த காரணத்தினால் இரவு முழு தூங்காமல் வீட்டுக்குள் புகுந்து மழை நீரை அப்புறப்படுத்தி வந்துள்ளனர். அதன் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தெருக்களில் சதுப்பு நிலம் போல் காட்சியளித்து வருகிறது. அந்த ஒரு பகுதியை துப்புரவு பணிகளை கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் துப்புரவு பணிகளை கொண்டு சுத்தம் செய்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் பல்வேறு மின்னலுக்கு ஆளாகியுள்ளாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மலை ஒரு காலங்களில் முன்னேறி போன நடவடிக்கை எடுத்துக் கொண்டு இப்போதைய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது தெருக்களில் தேங்கியுள்ள மழை நீரையும் செலுத்திகளையும் துப்புரவு பணியாளர் கொண்டு அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதி முழுவதும் வெள்ளத்தராக காட்சியளிப்பதை நம்ம நியூஸ் தமிழ் மூலமாக களப்பணியில் ஈடுபட உள்ளோம். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். தற்பொழுது அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு 10-25 ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே சேரு. வீட்டில் வந்து எல்லாம் வீடு மொத்தம் எல்லாம் தால்தா இருக்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்குமே ஃபுல்லாக சேராங்க. தண்ணி ஏற்பட்டு தண்ணி ரொம்ப நைட் ரொம்ப அரிசி சார். தண்ணி தேவாரம் பூராமே சேராது. நைட்டு மழை வந்ததில் அரிசிட்டு வந்து வீடு பூரா தண்ணி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.